ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்குறோம் நைன்த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்ம 3.4 பண்ணக்கூடிய தேர்ட் சம் பார்க்குறோம். இதில் சம் கொடுத்துருக்காங்க, இஃப் எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி அண்ட் எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் 14 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 59 எக்ஸ் பிளஸ் 70 அண்ட் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி நாலு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம்மில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் இந்த இது இது ஒரு ஃபார்முலா இல்லையா, நம்ம ஐடென்டிட்டி. இதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ் கியூப் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏபிசி, இதுதான் இந்த ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி படி என்ன செய்ய வரும் அப்படின்னா, நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துக்க போகிறோம், இது சம்மு, இந்த இது வந்து சம்மு அப்படிங்கிறனால நம்ம இந்த சம்மில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க சம்முபடியே நம்ம இது வைக்கிறப்போம், இதுதான் இந்த சம்மு, இந்த சம்மு இதுதான் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் கொடுத்துருக்கிறத இந்த ஐடென்டிட்டி படி நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் கவனித்து பாருங்க, எக்ஸ் கியூப்பு ஏஷியல் அப்படி வந்துடும். அப்போ இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி இது மூணும் சேர்ந்தது தான் இந்த 14, அதுதான் இந்த இது, அதாவது ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி சாரி ஏ பிளஸ் பி பிளஸ் சி இது சேர்ந்தது தான் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் வருது இல்லையா, இங்கே இருக்கிறது சாரி இங்கே இருக்கிறது இதுதான் இந்த இது ஏபி ஏபி பிளஸ் பிசி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ரைட். அப்போ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி அப்படி இன்ட்டு எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதுதான் அந்த வேல்யூ, இந்த வேல்யூ தான் இந்த வேல்யூ. சரி, இப்போ இதையும் பார்த்தாச்சு. இப்போ இதில் பாருங்க, இந்த வேல்யூக்கு நமக்கு இந்த இது கிடச்சிருக்கு, நம்ம அதுக்கு எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்ததுக்கு பிறகு இந்த வேல்யூவில் இந்த 14 இருக்குல்ல, அந்த 14 வேல்யூ இந்த இது எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏப்ளை இதை அப்புறம் ஏபிசியோட வேல்யூ வந்து என்னென்னா 70, அதை கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான், அதை அப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் வர்றது அப்படியே எடுத்துக்கலாம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ரெண்டாவது 1/A பிளஸ் 1/B பிளஸ் 1/C கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இது மூணுக்கு எல்சிஎம் எடுத்து அப்படின்னா ஏபிசி கிடைக்கும். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே பண்ணும்போது என்ன கிடைக்கும், பிசி கிடைக்கும். இங்கே பண்ணும்போது ஏசி கிடைக்கும், இங்கே பண்ணும்போது ஏபி கிடைக்கும். அப்போ ஏபி அதாவது பிசி பிளஸ் ஏசி பிளஸ் ஏபி இது மூணு நம்ம ஈக்குவலாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டால் கூட இந்த இதுதான் இது. அப்போ அதுக்கான வேல்யூ என்னென்னா 59, கீழே வந்து ஏபிசி இருக்குது அதனுடைய வேல்யூ வந்து 70, அதுதான் அது உண்டான வேல்யூ. அப்புறம் மூணாவது என்ன சப்டிஷனை கொடுத்துருக்காங்கன்னா, ஏ மூணாவது சப்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த சப்டிஷனுக்கு வந்து நம்ம ரெண்டு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2AB பிளஸ் 2BC பிளஸ் 2AC இது ஒரு ஐடென்டிட்டி. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2AB பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, அதாவது இது மூணுலேயும் இருக்கக்கூடிய காமனாக கூட 2 எடுத்துங்க போட்டிருக்கோம், இதில் வந்து இந்த ஸ்கொயர் வந்து காமனாக போட்டிருக்கோம், அவ்வளோதான். அப்போ இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ 14 நம்ம கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நமக்கு தெரியும் இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 14 ஸ்கொயர். இது 2 ஏ பிளஸ் பி ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 59. அப்போ அதில் மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். அதை பண்ணால் 14 ஸ்கொயர் பண்ணால் 196 மைனஸ் 2 × 59 வந்து 118, அப்போ ஈக்குவல் டு 78. மூணாவது என்ன கொடு நாலாவது சப்டிஷனை கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோர்த் சப்டிஷன் ஏ பை பிசி பிளஸ் ஏ பி பை ஏசி பிளஸ் ஏ பை சி பை ஏசி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சப்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது மூணுக்கு காமன் அரிசி மட்டும் ஏபிசி. அப்போ இங்கே ஸ்கொயர் மேலே செக் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இது மூணுமே கொடுக்கறதுனால ஏ ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வந்து இந்த இதில் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் இதுக்கான ஆன்சர் தான் இந்த 78 இல்லையா, அந்த 78 இங்கே போட்டுக்கிறோம். அப்போ ஏபிசி நமக்கு ஆல்ரெடி தெரியும் மேலே இருக்குது. அப்போ 35 ரெண்டு சாரி 70 ரெண்டே 2 டபுளில் கட் பண்ணோம் அப்படின்னா 39 39/35 இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். தேங்க்யூ.